தேர்தல் வந்தா எத்தனை பேரு திமுகவில இருந்து வெளியேறுவாங்கன்னு எனக்கு தெரியும்னு கருணாநிதியோட மூத்த மகனும் முன்னாள் அமைச்சருமான அழகிரி சொல்லியிருக்காரு திமுக தலைவர் கருணாநிதியோட மூத்த மகனான அழகிரி கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி வெளியேற்றப்பட்டாரு இப்போ அவர் இத்தனை ஆண்டுகள்ல இரண்டு மூன்று முறை மட்டுமே கோபாலபுரம் இல்லத்துக்கு சென்று தயாளு அம்மாவை சந்திச்சாரு அழகிரிய சமாதானப்படுத்தும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைஞ்சது இப்போ முகா அழகிரி சென்னையில நிருபர்கள் கிட்ட கூறும்போது திமுகவுல தற்போது இருக்கிறவங்க எல்லாருமே பதவிக்காக மட்டும்தான் இருக்காங்க தேர்தல் வந்தா எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் போவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க அண்மையில திமுகவில் நடைபெற்ற போராட்டங்களின் மூலமா அரசியல் அடியெடுத்து வைத்த உதயநிதி ஸ்டாலின கடுமையா விமர்சனம் செஞ்சது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம மூக்க அழகிரியோட விசுவாசிகள் முதன்மையானவரும் மதுரையில முன்னாள் துணை வேந்தருமான மன்னனின் மகள் திருமணம் நடந்துச்சு இந்த திருமண விழாவுக்கு மூக்க அழகிரி வந்திருந்தாரு இதுல மூக்க அழகிரி அவங்களோட மனைவி காந்தி அழகிரி மகன் துரை தயாநிதி தாலியை எடுத்து மணமகன் கிட்ட கொடுக்க திருமணம் நடந்துச்சு மணமக்களை வாழ்த்து பேச வந்த முகா அழகிரி எங்கூட இருக்கிறவங்கல முக்கியமானவர் மன்னன் இவர் பதவிக்காக எங்கூட இருந்தது இல்ல வர தேர்தல்ல எங்களுடைய பலம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் காண்பிப்போம் மூக்க அழகிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்லும்போது இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் டிடிவி தினகரன் உடனான மோதலை தொடர்ந்து சசிகலாவோட சகோதரர் திவாகரன் அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்னு தனி கட்சியை அறிவிச்சிருக்காரு டிடிவி தினகரனுக்கும் திவாகரனுக்கும் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இருவரும் ஒருவருக்கொருவர் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ மன்னார்குடியில அம்மா அணி செயல்படுவதாக கூறி அதற்கான அலுவலகத்தை சசிகலா படத்தோடு திறந்தாரு இது தொடர்ந்து தன்னுடைய பெயரையோ படத்தையோ அலுவலகத்துல வைத்துக் கொள்ள கூடாதுன்னு என்ன பிறந்த சகோதரி அப்படின்னு அழைக்க கூடாது அப்படின்னு வழக்கறிஞர் மூலமா சசிகலா நோட்டீஸ் அனுப்புனாங்க இப்போ மன்னார்குடியில அம்மா அணி இனிமேல் அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்ற பெயர்ல தனி செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதுக்கப்புறமா தன்னுடைய கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தி இருக்காரு இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்சி கொடிய எங்களுடைய நிர்வாகிகள் ஏற்றியுள்ளதாகவும் மாநில அளவில் நிர்வாகிகள் பட்டியலையும் அப்போது அறிவிச்சாரு அதுக்கு பிறகு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ராடை பற்றி அதுக்கு ஆணி வேறு நான் பேசிவிட்டேன் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையும் அது நடந்ததா இல்லையா உடனே அனுப்பிட்டாங்களாம் உடனே டகால்னு எடுத்துட்டாங்க அதெல்லாம் சட்ட ரீதியாக பார்த்தா நான் வந்து ஐ உட் ஐ உட் ஹவ் டேக்கன் தம் டு டாஸ்க் ஐ டோன்ட் வாட் தட் எனக்கு இதெல்லாம் விட்டு தடா சனின்னு சொல்லிட்டு நான் பிஜேபிலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு